தென் சிவி நேர்களுக்கு வணக்கம். ஜூன் மாத ராசி பலன், ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுடைய லக்னமும் அந்த மாதிரி, அதாவது இங்கே உதாரணத்துக்கு மேஷ ராசினா மேஷ ராசி பலன் மட்டும் பார்க்காம உங்கள் லக்னம் மிதனமாக இருந்தால் மிதன ராசிக்கும் பலனை பார்த்து புரிஞ்சுங்க. இந்த மாதத்துடைய பிளானரி பொசிஷனை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி எதெல்லாம் வக்கரமடைஞ்சிருக்கு, எது வக்கரமடையாமல் இருக்குது, இப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகுன்றதை பாருங்கள். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்க. துலாம் ராசி ஜூன் மாத பலன்கள். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தில் எப்படிப்பட்ட பிளானரி பொசிஷன் இருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல சுக்ரன். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் வந்து வக்ரம் அடைஞ்சிருக்கார். 25th வந்து வக்ர நிவர்த்தி. ரிஷபத்தில் வந்து சுக்ரன் வந்து இந்த மாதம் முழுக்க இருக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 1 and 8, அதாவது ஒன்று கூடியவனும் எட்டு கூடியவனும் வந்து சுக்ரன். 8th ஹவுஸில் அந்த சுக்ரன் இருக்கிறது, இந்த எட்டாம் இடம்னா என்ன, எட்டாம் இடத்தை வந்து கண்டம், ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயம், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம், எதிர்பார்க்காத விரயங்கள், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ், அதே மாதிரி திடீர் செலவுகள், திடீர் ஒரு ஆபத்தோ இல்லை வந்து விரயமோ இழப்போ ஒரு அன்சர்டனிட்டி, இதெல்லாம் ஏற்படுறது தான் அந்த எட்டாம் இடம். எட்டாம் இடம்னா ஒரு அன்னோன், ஒரு சடனாக வந்து ஹிடனாக தெரியாத ஒரு விஷயங்கள் நடக்கதான் 8. அப்போ துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்கள் ராசிநாதனே எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த எட்டுக்கூடிய பலனெலாம் அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும், அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். எப்படி அதை அட்ராக்ட் பண்ண போது, எட்டுனா என்ன, பிரச்சனைகள், தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத குழப்பம், ஆர்கியூமெண்ட், இந்த வேலையில் வந்து அன்வான்டடான பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து அதை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். பட் அது 8th ஹவுஸ்லேயே பிளேஸாக இருக்கிறதுனால அதை ஃபேஸ் பண்ணவும் ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் விளைவுகள் வந்து எதிர்மறையாக இருக்குது, இன்னொரு பக்கம் அதை வந்து சமாளிக்கிற ஆற்றலையும் அதுதான் கொடுக்கும். எப்போவுமே பிரச்சனையே ஒரு மனிதன் ஃபேஸ் பண்ணலைன்னா அவனுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணுற ஐடியாவும் வராது. எந்த ஒரு மனிதன் வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளே நுழையிறானோ அவனே அந்த பிரச்சனையை தீர்க்கிற ஒரு வல்லமையும் பெறுவான். அப்போ இந்த மாதத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த்தோ இல்லை ஒரு பவரோ ஒரு கெயினோ கிடைக்கிற ஒரு மாதமாக தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ சம்திங் யூ கோயிங் டு சால்வ் வெரி பிக், அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனையும் வருதுன்னு அர்த்தம். இது இப்படியே தான் நடக்குமா, துலாம் ராசி இல்லை துலாம் லக்னமில் நீங்கள் பிறந்திருந்து உங்களுடைய ஜனனக்கால ஜாதகம்லையும் இந்த மாதிரி சுக்ரன் எட்டாம் இடத்துல இருக்குது, வக்ரம் அடைஞ்சிருந்தால் தான் அந்த மாதிரியான அக்யூரேட்டான ஒரு பலன். ஒருவேளை பேர்த் சார்ட்டில் சுக்ரன் ரொம்ப சுபமாக, ரொம்ப ஃபேவராக, ரொம்ப பாசிட்டிவாக இருந்தார்னா இந்த அளவுக்கு கெடுபலனை கொடுக்க மாட்டார். lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் செக் பண்ணாலே தெரிஞ்சிடும், சுக்ரன் வந்து தனியாக இருக்காரா இல்லை ஏதாவது ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கா இல்லை எட்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கா, உச்சம் பெற்றிருக்கா நீச்சம் பெற்றிருக்கா, இதுவே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரூஃப். ஸோ உங்களுக்கு சுக்ரன் எவ்வளோ வலிமையாக இருக்குன்னு. இப்போ துலாமோடைய அண்டர்ஸ்டாண்டிங், திஸ் மந்த் ஃபேஸிங் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒன் வேர்டில். அடுத்தது புதன் 9th இடத்துல ராகுவோடு இருக்குது. இப்போ புதன் 9th இடத்துல ராகுவோடு இருக்கும்பொழுது என்ன செய்யும், ஃபார்ச்சூன் பிளானட் வந்து நல்ல இடத்துல இருக்குது. அப்போது ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், 8th இடத்துல ப்ராப்ளம்ஸ் வந்து ஹிடன் அன்னோன் பிரச்சனைகள், அங்கே சூரியனும் இருக்கிறதுனால அன்எக்ஸ்பெக்டடாக சில பேர் வந்து இந்த ரெக்கார்ட்ஸை சரியாக மெயின்டைன் பண்ணலை, இல்லை ப்ராப்பராக பில் பே பண்ணலை, இல்லை ப்ராப்பராக வந்து அவங்களால வந்து ஒரு விஷயத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியலன்றதுக்காக வரக்கூடிய விளைவுகள். பட் புதன் 9th இடத்துல ராகுவோட இருக்கிறதுனால அதை சமாளிக்கிற ஆற்றலையும் தைரியத்தையும் இந்த புதன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். புத்திசாலித்தனம், அதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்தாலும் கூட அதுக்கு முதல்ல நம்மளுடைய புத்தி கரெக்டாக இருக்கும், அந்த புத்தியுடைய ஆற்றலை இந்த புதன் கொடுக்கும். இது ஒரு வகையில் நமக்கு அட்வான்டேஜ் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம். சனி 4th இடத்துல வக்ரம் அடைஞ்சி பின்னாடி வருது. அப்போ சனி என்ன பண்ணுறாரு ஆரோக்கியத்தில், மறுபடியும் ஏற்கனவே 8th சுக்ரன் 4th சனி வக்ரம், ஹெல்த் ரொம்ப கான்ஷியஸாக இருக்க வேண்டிய மாதம் ஜூன் மாதம் துலாம் ராசி. மைண்ட் அண்ட் ஹெல்த், ஒரு பக்கம் மனசில் உழைச்சல், இன்னொரு பக்கம் ஆரோக்கியத்தில் ப்ரெஷர், நீங்கள் மென்டலி ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல, இம்பேலன்ஸாக போனாலே பயம் வந்திருக்குனாலே ஹெல்த்தையும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே மைண்டை முதல்ல ஸ்ட்ராங்காக வச்சுங்க, ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ட்ராவல் பண்ணுறீங்க, வெஹிக்கிள் இருக்குது, செல்ஃபாக ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா சேஃபாக இருங்க, ட்ராவலில் சேஃபாக இருங்க, ஹெல்த்தில் சேஃபாக இருங்க, ரிலேஷன்ஷிப்பில் கவனமாக இருங்க, மணி மேட்டர்ஸில் கவனமாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருங்க. சம்டைம்ஸ் சகிச்சிக்க முடியாத சில பிரச்சனைகள் வரும், கம்முன்னு இதெல்லாம் நமக்கு வேண்டே வேண்டான்னு நம்ம தூக்கி போட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு பெரிய பிரச்சனை குறையும். ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 2 இடத்துலையும் சுக்ரன் சூரியன் சனி வக்ரம் குரு வக்ரம் ஆகிய மறுபடியும் பின்னாடி வருது. குருவால் பிரச்சனை இல்லை, 4 குரு இருக்கிறதால வயிறு சம்மந்தப்பட்ட கொஞ்சம் உபாதையை கொடுக்கும். ராகு 9 ஃபேவரான இடத்துல இருக்குது. கேது 3 பரவாயில்ல, நாட் பேட். செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் 5th இடத்துல கும்பத்தில் செவ்வாய்,
18th ஆஃப் ஜூன் வரையில் இந்த கும்பத்தில் வந்து செவ்வாய். இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கா? ஃபேமிலி பார்ட்னருடைய ஹெல்ப், ஃபேமிலி பார்ட்னருடைய சப்போர்ட் ஏதோ ஒரு இடத்துல கிடைக்கும். இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒன்று லைஃப் பார்ட்னர், இல்லைனா சகோதர சகோதரிகள், யாரோ ஒருத்தர் உதவி பண்ண போகிறாங்க, சப்போர்ட் போகிறாங்கன்னு அர்த்தம். அதே செவ்வாய் மறுபடியும் 6th ஹவுஸ்க்கு மூவ் ஆகும் 18th ஆஃப் ஜூனில். அப்போ உங்களுக்கு வந்து இந்த எதிர்ப்புகள் பிரச்சனைகளை பேட்டில் ஒரு ஒரு ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஸோ துலாம் ராசி ஓவராலாக நம்ம என்ன சொல்லலாம், இத்தனை பலன் வித்தியாசமாக இருக்கே என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு நல்ல விஷயம், சூரியன் வந்து புதனோட இணையும், அது வந்து 14th ஆஃப் ஜூன்லேருந்து. அந்த சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. ஓகே, இப்போ ஓவரால் ஒரு ஒரு இதுவாக என்ன புரிஞ்சுக்கிறதுனா, துலாம் ராசிக்காரங்க இல்லை துலாம் லக்னத்தை சேர்ந்தவங்க இந்த மாதம் எல்லாத்தையும் சமாளிக்கிறது மாதிரி இருக்கும். ஃபேமிலி லைஃபாக சமாளிச்சுடுவோம், சண்டையாக சமாளிப்போம், வேலையில் பிரச்சனையாக சமாளிப்போம், வருமானம் கம்மியாக இருக்கா சமாளிப்போம், கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் அதையும் நம்ம சேலஞ்சை எடுத்துப்போம், வீண் பழியாக அதையும் நம்ம பொறுத்துப்போம், வண்டி வாகனம் ஓட்டுறோமா அதில் செலவு வருதா அதையும் சமாளிப்போம். எல்லாத்தையுமே வந்து ஒரு சமாளிக்கிற ஒரு மாதம் தான் ஜூன் மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். ஒரு பொது பலன் என்னென்னா, இந்த மாதத்துடைய பிளானட்டோடைய டிரான்சிட்டை பேஸ் பண்ணி ஒரு ஒரு கிரகமும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அந்த ராசிக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. இதை தவிர உங்கள் லக்னத்துக்கும் அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி நீங்கள் அஸ்ட்ராலஜி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேர்த் சார்ட்டை முதல்ல ரீட் பண்ண கற்றுங்க. பேசிக் நாலேஜ் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன, 9 பிளானட்ஸுடைய தத்துவம் என்ன, உங்கள் ஜனனக்கால ஜாதகங்களில் நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு அந்த கிரகங்கள் எங்கே பொருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அந்த பிளானட்ஸ் வந்து செகண்ட் ஹவுஸில் இருக்கலாம், இல்லை தேர்ட் ஹவுஸில் இருக்கலாம், இல்லை உங்கள் அசன்டன்ட் அதாவது உங்கள் லக்னம் மாறி இருக்கலாம். இதை முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி முதல்ல உங்கள் ஜாதகத்தை நீங்கள் படிக்கணும், நீங்கள் ரீட் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கடைசி வரைக்கும் ஒரு ஹாரோஸ்கோப் நான் ஹோல்ட் பண்ணேன்னு நினச்சிங்கன்னா lifehoroscope.in இந்த வெப்சைட்குள்ளே போங்க. ஸோ lifehoroscope.in போனீங்கன்னா முதல்ல ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணுனா அதில் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுலேயும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த சைட்டில் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும், மொபைல் நம்பர், அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுனால உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் எப்பவுமே ஹோல்ட் பண்ணிக்கலாம். PDF உங்கள் மெயிலில் இருக்கும், மொபைலையும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி எந்த ஆஸ்ட்ராலஜராக நீங்கள் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒன்று. இந்த பொது பலன்களில் ஒரு வேலை சிலருக்கு இந்த மாதிரி பலன்கள் நிறைய பேர் சொல்கிற என்ன விஷயம்னா, இந்த பலன்கள்லாம் மாதம் மாதம் சொல்கிற மாதிரி நடக்குதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற ராசிப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கலை, கெட்ட விஷயங்கள் மட்டும் நடக்குதுன்னு ஒரு சிலருடைய கருத்தாக இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ராசிக்கு நடக்கவே இல்லை அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்கிறது தான், அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது இது ஒரு பொதுவான ரீடிங்காக தான் கொடுக்க முடியும். உங்கள் பர்சனல் சார்ட்டை பொறுத்து அது நிறைய டிஃபர் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட்டில் கன்சல்டேஷன் தேவைப்படுது, உங்கள் கரியரை பற்றி நிறைய சில க்வெஸ்சன்ஸ் வச்சுருக்கீங்க, எப்போ நம்ம ஜாப் ஷிஃப்ட் பண்ணலாம், நியூ ஜாப் எப்போ கிடைக்கும், கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, எப்போ கல்யாணம் நடக்கும், கண்டிப்பாக கல்யாணம் நடக்குமா, இல்லை சான்சஸ்ஸாக தான் இருக்கா, தோஷம் இருக்கா இல்லையா, ரெமிடிஸ் என்ன, இந்த மாதிரி ஏதாவது க்வெஸ்சன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியல என்னோட நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது, ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் இல்லைனா காலில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு வக்ர பலன்கள். குரு வந்து ஒரு சுப கிரகம், இந்த முறை 4 மாதங்கள் வக்ரமடைஞ்சு பின்னாடி வரும். மே மாதம் 14 தேதி இந்த குரு வக்ரமடைஞ்சு செப்டம்பர் மாதத்தில் 13 தேதி இந்த குரு வக்ர நிவர்த்தி அடையுது, கிட்டத்தட்ட 4 மாதங்கள். ஸோ குரு வக்ரமடைஞ்சால் நன்மை தருமா தீமை தருமா, 12 ராசிகளுக்கு என்ன பண்ணுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல குருவை பற்றி பேசிக்காக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, அது ஒரு சுப கிரகம். ஒரு சுப கிரகம் வக்ரமடையும் பொழுது கெடுபலனை அதிகம் தர்றது கிடையாது. சுபகிரகம் வக்ரமடையும் பொழுது இன்னும் சுபத்தன்மைகள் என்னென்னலாம் விடுபட்டு இருக்கோ, என்னென்னலாம் நம்ம பாக்கி வச்சுருக்கோமோ அதை வந்து மீண்டும் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அப்படி தான் அந்த குரு. சில ராசிகளுக்கு குரு வக்ரமடையும் பொழுது அவருடைய காரியங்கள் தடைப்படும், சில ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும். சரி, இப்போ எப்படின்றது டீட்டெயிலாக பார்ப்போம். மேஷம், மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குரு வக்ரமடையும் பொழுது, அதாவது மகரம்லேருந்து தனுசு ராசிக்கே இந்த குரு வக்ரமடையும் பின்னோக்கி வரும், ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கே பின்னாடி வரும். ஏன்னா குரு வந்து அதிசார பெயர்ச்சியாக தான் போயிருக்கு இப்போ பின்னாடி வரப்பொழுது. அப்போது ஜூலை மாதத்தில் 1st ஆஃப் ஜூலை எல்லாம் பார்த்தீங்கன்னா குரு தனுசு ராசிக்குள்ளே இருக்கும்.